ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ காயு கிராப்ஸ். வாங்க, இன்றைக்கி நம்மளுடைய மினி நர்சரி வந்துட்டுங்க அப்படியே சுற்றி பார்க்கலாங்க. அப்படி ஒன்றும் பெருசாக நீங்கள் எதிர்பார்க்குற அளவு பெரிய அளவில் இல்லைங்க. ஏதோ ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணி வச்சுருக்கேங்க. எனக்கு கிடைக்கக்கூடிய செடிகளில் வந்துட்டுங்க அப்படியே கவரில் சேவ் பண்ணி வச்சுருக்கேங்க, அவ்வளோதுங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. வாங்க இதை பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா கூட ஒரு பெல்லைக்கான் வருது பாருங்கள், அது கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் வரும். இதில் ஆளுங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்தடுத்த அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னங்க நர்சரி சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குப்பை தொட்டியை காட்டிகிட்டு இருக்கீங்க, நிறைய பொருளில் பாலித்தீன் கவராக கிடக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? எங்கள் வீட்டில் வேஸ்ட் ஆகக்கூடிய இந்த மாவு கவரு, அப்புறம் நம்ம இந்த கோதுமை மாவு வாங்கக்கூடிய பெரிய கவரு, இந்த ஆயில் வாங்கக்கூடிய கவரு, சேமியா வாங்குறது, மற்ற பால் கவரு, எல்லா கவரையும் இது மாதிரி எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்குவோங்க. ஒரு பாக்ஸில் எடுத்து போட்டு வச்சுக்குவேன், அதெல்லாம் எடுத்து வச்சுட்டுங்க. அதுலேருந்து இதில் தான் செடி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவோங்க. செடி வைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது பாருங்கள், வேறு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லைங்க, ஒரே ஒரு ஊசி வச்சுருக்குங்க. பின்னால் அந்த கவரில் ஓட்டை போடுறதுக்கு மண் நல்லா கீறி விடுறதுக்காக இந்த சென்ட்ரிங்க்கு கம்பி கட்டுவாங்கலங்க, அதுக்கு உண்டான ஒரு கேண்டில் எனக்கு கிடச்சிங்க, அதை வச்சுருக்கேன். அப்புறம் இந்த கொத்தனாருக்கு வேலை செய்வாங்கலங்க இந்த கரண்டி, அந்த கவர் கட் பண்ணுறதுக்கு ஒரு பழைய சிசர் ஒன்று எடுத்து வச்சுருக்கேங்க, அவ்வளோதாங்க. இந்த செடி வைக்கிறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா மண் பாருங்கள், நான் இது மாதிரி ஒரு பாக்ஸ் தெரியுதுங்க, ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் வந்துட்டு வேஸ்டான காய்கறிகள், பழங்க, பழத்துடைய தோலுங்க எல்லாத்தையுமே இதில் போட்டுருவோங்க. வெங்காய சருகு எல்லாத்தையும் இதில் போட்டுங்க, மேலே அப்படியே மண் தூவி விட்டு டெய்லி தண்ணி விட்டுருவோங்க. அப்புறம் இந்த தேங்காய் நார் இருக்குதுங்க, இந்த தேங்காய் நார் ரொம்ப பொடி பொடியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து அதையும் மண்ணில் கலந்துக்குவோங்க. கலந்துட்டோம்னாலே போதுங்க, செடி நல்ல க்ரோத்தாக வளர்க்க ஆரம்பிச்சுருங்க. புதுசாக வேறு விட்டு வரக்கூடியது நல்லா வளர்க்க ஆரம்பிக்குங்க. உங்கள் ஏரியாவில் என்ன மண் கிடைக்குதோ அந்த மண்ணுவே வந்துட்டு நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாம்பழம் சாப்பிட்டு போட்டு அந்த வேஸ்டான தோல், இந்த விதைகள் இதெல்லாமே வந்துங்க மண்ணில் போட்டு அப்படியே மேலால் தண்ணி விட்டு வச்சுக்கிற பாருங்கள். மேலால் மண் மட்டும் அப்படியே தூவி விட்டு தண்ணி விட்டு வச்சுருக்கேங்க. இந்த மண்ணை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம வந்து கொஞ்சம் மக்குனதுக்கப்புறம் ஒரு 15 நாள் 20 நாளைக்கு அப்புறங்க, இந்த மக்குனதுக்கப்புறம் மீதமாக இருக்குமாலங்க அந்த விதை, அதை எடுத்து வந்துட்டுங்க நான் இங்கே பாருங்கள் இங்கே இன்னொரு குழி வெட்டி வச்சுருக்கேங்க. இதில் எனக்கு என்னென்ன விதை கிடைக்குமோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த இடத்துல போட்டுருவோங்க. போட்டு இந்த இடத்துல அதிகமாக இந்த இடத்துக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துவோங்க. பாருங்கள், இந்த இடத்துல பப்பாளி நாற்று வளர்ந்துருக்கு பாருங்கள், அதே மாதிரி மாமரம் வளர்ந்துருக்குங்க, இப்போ நாவல் பழம்லாம் வச்சுருக்குங்க, அதுவும் புதினா இந்த மாதிரி நெல்லிக்காய் போட்டு வச்சுருக்குங்க. இது மாதிரி கிடைக்கக்கூடிய விதையெல்லாம் இங்கே போட்டுருவோங்க. இதில் பாருங்கள் முலாம்பழத்துடைய செடி வளர்ந்துருக்கு. இது மாதிரி நிறைய செடிகளுக்குடைய கிடைக்கக்கூடிய விதைகள்லாம் இந்த இடத்துல தூவி விட்டுருவோங்க. பாருங்கள், அது மாதிரி விதை போட்டு வளர்ந்ததில்லை இங்கே பாருங்கள் தூது விலை பார்த்துட்டோம்னா அப்படியே ஒரே குட்டாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இப்படி வளர்ந்த செடிகளெல்லாம் எடுத்துங்க, இப்படி கவரில் தனித்தனியாக இப்படி ஷிஃப்ட் பண்ணிடுவோங்க, தெரியுதுங்களா? அதே மாதிரி கொய்யா மரம் பாருங்கள், சிகப்பு கொய்யா வந்துட்டுங்க ஒரு விதை கொண்டு வந்து போட்டிருந்துங்க, அதுலேருந்து வளர்ந்த எல்லா நாற்றுகள் எல்லாமே வந்துங்க இங்கே வச்சுருக்கோம் பாருங்கள். அப்புறம் சிகப்பு கொய்யாவெல்லாம் நாற்று போட்டு வச்சுருக்குங்க. அப்புறம் இந்த வாடாமல்லி இருக்குதுங்க, அது போட்டு வச்சுருக்குங்க, அது விதை கிடச்சி இந்த இடத்துல எடுத்து போட்டுங்க, அதுவும் வளர்ந்துருக்கு. தூது வேலையெல்லாம் அப்படியே துளிர் விட்டு வர்றதுக்கு ஆரம்பிச்சிட்டு பாருங்கள், அதை எடுத்து தனியாக நட்டு வச்சு நாற்றுங்க. பப்பாளியும் அப்படியே வளர்ந்துருச்சுங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு. அடுத்தது அந்த அரளி குச்சி வந்துட்டுங்க, அரளி செடி இருக்குதுங்க, அதோடைய குச்சி வந்துட்டுங்க ஒரு இடத்துல வந்து தேவையில்லைன்னு சொல்லி ட்ரிம் பண்ணி தூக்கி வெளியில் போட்டிருந்தாங்க, குப்பையில் தான் கிடந்துச்சுங்க. ஆனால் அதை எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் இங்கே கவரில் போட்டு இந்த பால் கவருக்கு பாருங்கள் இதில் தான் போட்டு அப்படியே சேவ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதில் அப்படியே அழகாக துளிர் விட்டு வளர்க்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நம்ம வச்ச செடியில் மேக்ஸிமம் ஒரு 80% மேலே எல்லா செடியுமே வந்து இந்த மாதிரி துளிர் விட்டு வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க. அதே மாதிரிங்க இன்னொரு இடத்துல வந்துட்டு வெள்ளை அரளி அப்படியே கீழே வெட்டி போட்டிருந்தாங்க, அதையும் எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சுங்க. அதுவும் பாருங்கள் அப்படியே துளிர் விட்டு வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இதெல்லாம் எப்படி கட்டிங் போடுறதுன்னு சொல்லி கூட ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேங்க, ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வளர்த்துறலாங்க. நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செடிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி உயிர் கொடுக்கலாங்க. உங்களுக்கு தேவைப்படாட்டியும் வந்துட்டுங்க மற்ற பூங்காக்களில் மற்ற இடங்கள்லாம் வந்துட்டுங்க நிறைய பேருக்கு தேவைப்படும் இல்லைங்க, அவங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம். அடுத்த பாருங்கள் கருந்துளசி எடுத்து போட்டு வச்சுருக்கேங்க.
இது எங்கள் வீட்டு துளசியிலேருந்தே வந்துட்டுங்க, விதவுலேருந்து புது புதுசாக வந்து நாற்று வளர்ந்துருச்சுங்க, அதுலேருந்து எடுத்து சேவ் பண்ணதுங்க. இது எல்லாமே பெரிய பெரிய கவர்லேயே கொஞ்சம் செடி பெருசாக வளர்ந்துருச்சுங்க. சின்ன கவரில் முதல் வச்சுருந்தேங்க, சின்ன பால் கவரில் வச்சுருந்தேன், அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள் பெரிய கவரில் ஆயில் கவரில் மாற்றிட்டேங்க. இன்னும் ரொம்ப நல்ல பெரிய செடியாக வளர்ந்துருச்சு பாருங்கள், பெரிய செடியாக வளர்ந்ததுனால அதை எடுத்து ஆயில் கவரில் சேஞ்ச் பண்ணிட்டேங்க. அருநெல்லி இருக்குல்லங்க, அந்த நெல்லிக்காய் மரம் வச்சுருக்கேன் பாருங்கள், அது எதில் வச்சுருக்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா இது மாதிரி ஒன் யூஸ் டம்ளரில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள், அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். அடுத்து இந்த கற்பூரவல்லிங்க, இந்த கற்பூரவல்லி சின்னதாக அதோடய தண்டு மட்டும் பிச்சு வச்சோம்னாலே போதுமில்லைங்க, வளர்ந்துருமில்லைங்க. அதையும் அப்படி தாங்க தனித்தனியாக இது மாதிரி கவரில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லாமே வந்துட்டுங்க இந்த மாதிரி பால் கவரில் தான் சேவ் பண்ணி வச்சுருக்குங்க, தெரியுதுங்களா. அடுத்தது இது நிலவேம்பு வச்சுருக்குங்க, ஜெவந்திங்க, ஜெவந்தி கூட இது கவரில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். திருநீற்று பச்சைங்க, அதுவும் கவரில் தான் வச்சுருக்குங்க. இது வந்து டிசம்பர் பூன்னு சொல்லுவாங்கல்லங்க அது. அடுத்தது நித்திய கல்யாணி வச்சுருக்கேன் பாருங்கள், அதுவும் கவரில் தான் வச்சுருக்குங்க. அடுத்த பாருங்கள் கத்தாழை வச்சுருக்குங்க, அதுவும் கவரில் தாங்க. இது எல்லாமே எதுவுமே வந்துட்டுங்க உங்கள் வில கொடுத்து வாங்கினதே இல்லைங்க, நம்ம வீட்டை சுற்றிலையுமே வளர்ந்துருக்கக்கூடிய செடி தாங்க, ஆனால் நிறைய பேருக்கு பயன்படுமில்லைங்க, அதுக்காக இது எடுத்து இது மாதிரி சேவ் பண்ணியிருக்கேங்க. இப்போ பாருங்கள் பெரிய கத்தாழை செடி வச்சுருக்கோங்க. இந்த கத்தாழை செடியோட வேர் போகிற பகுதியில் பாருங்கள், அப்படியே அந்த இடத்துல சின்னதாக துளிர் விட்டு வந்திருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா, இந்த இடத்துல வந்திருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா. அந்த துளிரை வந்து கட் பண்ணி அப்படியே எடுத்து நம்ம வேரோடவே இருக்குங்க, அதை எடுத்து அப்படியே நம்ம சின்னதாக கவரில் சேவ் பண்ணிக்கலாங்க. மஞ்சள் கிழங்கு கிடச்சிதுங்க, அதை எடுத்து வச்சுங்க, அப்படியே அதுவும் நல்லா துளிர் விட்டு அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இங்கே வந்துங்க அருநெல்லி வச்சுருக்கேன், அப்புறம் இது வந்து குரோட்டன்ஸுங்க, அழகாக அந்த ஒரு பிங்க் கலர் மாதிரி பூ பூக்குங்க, பார்த்துருப்பீங்க, அது பேர் எனக்கு கரெக்டாக தெரியல. அடுத்தது வல்லாரை வச்சுருக்கேன் பாருங்கள், கவரில் தான் வச்சுருக்குங்க, வல்லாரை சொல்லுங்கள் பாருங்கள், இந்த பால் கவரில் தான் வச்சுருக்குங்க. சூப்பராக நல்லா தழைஞ்சி வந்துருக்கு பாருங்கள், அழகாக க்ரோத்தாக வந்துருச்சுது. மாதுளை வச்சுருக்கேன் பாருங்கள், சின்னதாக வந்து நாற்று விட்டுருந்துச்சுங்க, அதை எடுத்து நான் கவரில் சேவ் பண்ணிட்டேன். இது வந்துங்க கோழி கொண்ட மரங்க, இது மயில் கொன்று மரம், பக்கத்துலேயே அரச மரம் வச்சுருக்குங்க, எல்லாமே கவரில் தான் இருக்குது பாருங்கள், அரச மரம் கூட. அடுத்ததாங்க இந்த மாசி பச்சிலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, மாசி பத்தினி இலைன்னு சொல்லுவாங்க, மாசி பச்சிலைன்னு சொல்லுவாங்க அந்த இலைங்க, அது இதில் வச்சுருக்குன்னு பாருங்கள். அது சின்ன தொட்டியில் வச்சுருக்குங்க, அது போக ஒன் யூஸ் டம்ளரில் வச்சுருக்கேன் பாருங்கள், ஒன் யூஸ் டம்ளரில் வச்சுருக்குங்க. அது எவ்வளோ பெருசாக வளர்ந்துச்சுன்ட்டு பாருங்கள், ரொம்ப ஹைட்டாக நல்ல பெரிய சைஸில் வளர்ந்துருச்சுங்க. நித்திய கல்யாணி பாருங்கள், ஒரே ஒரு செடி தான் இங்கே வச்சுருந்ததுங்க, அதுலேருந்து விழுந்த விதையில் எல்லா இடத்துலையுமே வந்து நிறைய வெள்ளையுமே இந்த பிங்க் கலர்லேயும் இருக்கக்கூடிய நித்திய கல்யாணி நிறைய செடி வளர்ந்துருச்சு பாருங்கள். கூடவே இந்த குப்பமேனி செடியும் வளர்ந்துருக்குங்க. அடுத்ததுங்க மலை நெல்லிக்காய் வந்துட்டுங்க, இதில் நாட்டு நெல்லிங்க மலை நெல்லிக்காயிலேயே, இந்த மலை நெல்லிக்காய் வந்துட்டுங்க விதை கிடச்சிது, அந்த விதையை வந்துட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுங்க. எடுத்து வச்சதுலேயே எனக்கு ஒரு 20-30 செடிக்கு மேலே வளர்ந்துருச்சுங்க, எல்லா செடியுமே வந்து தேவைப்படுறவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ எனக்கு வேண்டிய ஒரே ஒரு மரம் மட்டும் நாங்கள் வச்சுட்டுங்க, இன்னும் அது வைக்கிறதுக்குண்டான இடம் எங்கே வைக்கிறதுன்ட்டு இன்னும் இது பண்ணல, அதனால அது கொஞ்சம் பெரிய தொட்டியில் வச்சுட்டுங்க. இதுக்கு அடுத்தது வந்துங்க ஆரஞ்சு வச்சுருக்கேங்க, கமலா ஆரஞ்சுங்க, கமலா ஆரஞ்சு செடிங்க, அதுவும் விதை போட்டு வளர்ந்துருந்தேங்க. அடுத்ததாக பாருங்கள் சித்தகத்தி மரம் வந்துட்டுங்க, கவரில் இது மாதிரி வச்சுருந்தது தாங்க, அது எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருச்சுன்ட்டு பாருங்கள், ரொம்ப பெரிய மரமாக வளர்ந்துருச்சுங்க, என்னோடவே ஹைட்டாக வளர்ந்துருச்சுங்க. அந்த கவர்லேயே கவர்லேயே வளர்ந்து அழகாக பூ பூக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள், தெரியுதுங்களா, பூ பிளாக்காக இருக்குங்க. அது பூ பூவோட பேர், அது பேர் வந்து கருஞ்செம்பைன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஏரியாவில் பாருங்கள். அதுலேயும் விதை விறக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள், இந்த விதை வந்துட்டு விழுகிற இடத்துலலாம் வந்துட்டு நிறைய நாற்று வளருங்க. இதையும் எடுத்து நாற்று நிறைய இடத்துல நட்டு வச்சுருக்கேங்க கவரில். மாதுளை பாருங்கள், இந்த மாதுளை மரத்துலேருந்து நிறைய வெடித்து கீழே அது செதறுங்க, அந்த விதைகள்லாம் அதுலேருந்து வந்துட்டுங்க நிறைய நாற்றுகள் விடுங்க, அந்த நாற்றுகள் எடுத்து நான் சேவ் பண்ணிக்குவேன் கவரில். அடுத்து அதே மாதிரி சீத்தா மரத்துலேயும் பாருங்கள், நிறைய காய் எடுத்துருச்சுங்க,
அதுலேருந்து விழுகிற விதை இருக்குங்க. நிறைய அணிலெல்லாம் சாப்பிட்டு அதோடய விதையெல்லாம் கீழே போட்டுருமில்லைங்க. அந்த விதையை வந்துட்டு நிறைய நாற்று விதைக்க ஆரம்பிச்சுருங்க. அந்த நாற்றுகளையும் எடுத்து நான் வந்துட்டு சேவ் பண்ணிக்குவேங்க. அடுத்து பாருங்கள், தக்காளி செடி வளர்ந்துருக்கு. அந்த தக்காளி செடியில் அதிலே காய் விட்டுருச்சு பாருங்கள். தானாக வளர்ந்ததுங்க, இது நான் நட்டு வைக்கலைங்க, அதே தானாக வளர்ந்துருச்சு. அது வளர்ந்து அதுவே காய் விடுறக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். நிறைய காய் விட்டுருக்கு, இப்போ தான் காய் விடுறக்க ஆரம்பிச்சிருக்குங்க. பெரண்டை வச்சுருக்குறேங்க, அதுவும் தொட்டியில் தான் வச்சுருக்குங்க. அதுவும் சின்ன சின்ன தண்டுகளை வந்து கட் பண்ணி நம்ம கவரில் வச்சோம்னாலே போதுங்க, அதுவும் நல்லா அழகாக க்ரோத்தை வளர்றக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்தது பார்த்துட்டோம்னா, இது குத்து பசலைங்க. இது பொதுவாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க, சிலோன் பசலை அப்படின்னு சொல்லுவாங்கல்லங்க. இந்த பசலையும் எப்படி தாங்க, சின்னதாக தண்டு ஒடிச்சு வச்சோம்னாலே போதுங்க, இது வந்து புது செடியை வளர்க்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்ததாக பாருங்கள், இந்த மெட்ராஸ் மல்லின்னு சொல்லுவாங்கல்லங்க, குத்து செடி, அதாவது செண்டு மல்லின்னு சொல்லுவாங்க, மெட்ராஸ் மல்லின்னு சொல்லுவாங்கல்லங்க, இந்த செடி பாருங்கள் நிறைய அப்படியே மொட்டு விடுறக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இப்போ தான் மொட்டு விடுறக்க ஆரம்பிச்சிருக்கு, ரொம்ப ஹைட்டில் இருக்குங்க. அது உங்களுக்கு கரெக்டாக தெரியுதான்ட்டு தெரியல, நிறைய மொட்டு விடுறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இது அப்படியே பூ பூக்குங்க. இந்த பூ அப்படியே தனித்தனியாக அப்படி பிச்சு எடுத்துக்கலாங்க. நல்ல வாசனையாக இருக்குது, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குங்க. அப்படியே ஒரு செண்டு மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த செடி பார்த்துட்டிங்கன்னா வேறு எந்தெந்த இடத்துலலாம் போகுதோ அங்கே எல்லாமே புது செடி வளர்றதுக்கு ஆரம்பிச்சிருங்க. ஒரே ஒரு சின்ன செடி வச்சிங்கனாலே போதுங்க, பெரிய பரவலாக அப்படியே ரொம்ப அதிகமான செடியை நிறைய வளர்க்க ஆரம்பிச்சிருங்க. இது அடுத்தது இந்த சப்ஜான்னு சொல்லக்கூடிய திருநீர் பார்த்துனீங்க. இந்த ஒரு செடியிலிருந்தாங்க நான் நிறைய விதைகள் எடுத்துங்க, புது செடிகள் உருவாக்குறேங்க. இதுலேருந்து இந்த விதையை எடுத்து அப்படியே தொட்டியில் போட்டோம்னாலே போதுங்க, பாருங்கள் நிறைய புது புது செடிகள் வளர்ந்துருக்கு பாருங்கள். இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் இது எல்லாம் எடுத்துங்க, அப்படியே ஒரு கவரில் சேவ் பண்ணிக்கலாங்க. அடுத்த பாருங்கள் மல்லி செடிங்க, அதுவும் கவரில் தான் வச்சுருக்குங்க பாருங்கள். பால் கவரில் எடுத்து வச்சுருக்குங்க. அந்த பால் கவர்லேயும் அழகாக அப்படியே பூ பூக்கிறதுக்கு ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். நிறைய மொட்டுக்க விட்டுருக்குங்க. அடுத்தது பாருங்கள் வெத்தலை கொடிங்க. வெத்தலை கொடி இங்கே ஒரு பாட்டில் தான் நட்டி வச்சுருக்குங்க தொட்டியில். அதில் பாருங்கள் நிறைய இந்த அருநெல்லியோடைய நாற்று வளர்ந்துருக்கு பாருங்கள். இதெல்லாம் எடுத்து கவரில் சேவ் பண்ணிக்கலாங்க. இந்த வெத்தலையோட தண்டு அப்படித்தாங்க, அந்த கனவு கனவாக இருக்குது பாருங்கள். அந்த கனவுல அப்படியே மண்ணில் பதிச்சு வச்சோம்னாலே போதுங்க, அந்த வெத்தலையும் புதுசாக வந்து துளிர் விட்டு புதுச்செடி வளர்க்க ஆரம்பிச்சுருங்க. அடுத்தது பாருங்கள் இந்த புளிமஞ்சி கீரைங்க. இந்த கோங்கரான்ட்டு சொல்லி ஆந்திராவில் ஸ்பெஷலாக இருக்குது தெரியுங்களா, அந்த கீரை தாங்க இது. அதோடய பூ பாருங்கள், பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அதோடய இலை பாருங்கள், இது இது அப்படித்தாங்க. இதோடய காய் விட்டுருக்கு பாருங்கள் இந்த இடத்துல. இந்த காய் வெடிச்சு விழுகிற இடத்துல எல்லாமே வந்துட்டுங்க நிறைய நாற்று விடுறக்க ஆரம்பிச்சுருங்க. அடுத்தது பாருங்கள் செம்பருத்தி பாருங்கள், ரொம்ப சின்னதாக வந்துங்க. இந்த தென்னங்குச்சி இருக்குமில்லங்க, அந்த அளவில் தான் சின்னதாக குச்சி தான் வெட்டி வச்சுங்க. அதுலேயே பாருங்கள் அழகாக அப்படியே துளிர் விட்டு வரக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள், தெரியுதுங்களா பாருங்கள். கொஞ்சம் பிளர் ஆகுற மாதிரி இருக்குது வீடியோ, ஷேக் ஆகிட்ருக்குங்க பாருங்கள். அப்படியே துளிர் விட்டு வரக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த செம்பருத்தி. அடுத்த பாருங்கள் கவரில் வந்துட்டுங்க முடக்கத்தான் வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த முடக்கத்தான் அப்படியே மேலே வந்து அப்படியே பூ பூத்து காய் காய்ச்சிருச்சு பாருங்கள் அந்த கவர்லேயே. அடுத்த பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அந்த ரோஜா செடியும் பதியம் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். பன்னீர் ரோஜா தாங்க இது எல்லாமே வந்துட்டுங்க. பன்னீர் ரோஜாவில் வந்துட்டுங்க இது லைட் பிங்க் இது போட்டு வச்சுருக்கேங்க. இது எல்லாமே பாருங்கள் ரெண்டு கலரில் மூணு கலரில் வருமில்லைங்க. பன்னீர் ரோஜா ஒரு வெள்ளை கலர் மாதிரி, அப்புறம் டார்க் பிங்க்கு லைட் பிங்க் வருமில்லைங்க. அதில் இதெல்லாம் லைட் பிங்க் போட்டு வச்சுக்கிறேங்க. இது எல்லாமே பாருங்கள் நல்லா தலைஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப பெரிய குச்சியை வச்சா மட்டும் இந்த தலை நல்லா இல்லைங்க. முத்துன இது மாதிரி லேசான சின்ன குச்சியாங்க. நீங்கள் தொடப்பு வருமில்லைங்க, அந்த தொடப்பத்துக்கு வரக்கூடிய மாதிரி அளவில் சின்னதாக குச்சி வச்சா, தென்னங்குச்சி அளவுக்கு வச்சிங்கன்னா கூட தலைஞ்சு வந்துடுங்க பாருங்கள். அதே மாதிரி செம்பருத்தி வச்சுருக்கேன் பாருங்கள், ரொம்ப சின்ன குச்சியை தான் வச்சுருக்குங்க. அது அழகாக அப்படியே தலைஞ்சு வந்திருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா. இங்கே கொடுத்துட்டு வந்திருக்கு பாருங்கள்.
இதெல்லாமே வந்து டார்க் பிங்க்குங்க. டார்க் பிங்க் ஒரு இடத்துல வெட்டி போட்டிருந்தாங்க, குப்பை தொட்டி பக்கத்தில் இருந்துச்சுங்க. அங்கேருந்து நான் எடுத்துகிட்டு வந்து இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிங்க பாருங்கள். இது எல்லாமே இப்போ துளிர் விட்டு வளர்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். பாருங்கள் அப்படியே கொடுத்துட்டு வருது பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த அப்படியே கொடுத்துட்ருக்கு பாருங்கள். இந்த இடத்துல புது தலைகளில் புது இலைகளில் அப்படியே துளிர் விட்டு வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ரோஜா செடி பாருங்கள், ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னே நட்டு வச்சுதுங்க. அப்படியே அழகாக துளிர் விட்டு வந்துங்க, மொட்டு விட்டு பூவும் பூத்துருச்சு பாருங்கள். பூ இன்னும் விரியலைங்க, நாளைக்கு விரிஞ்சிரும். இது டார்க் பிங்க்குங்க, இதுவும் கவரில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். பாருங்கள் இந்த பெரிய பன்னீர் ரோஜா செடியிலிருந்து தான் வந்துட்டுங்க. தேவையான குச்சிகளெல்லாம் கட் பண்ணிங்க, சின்ன சின்ன செடிகள் புது செடிகள் நிறைய வந்து உருவாக்குவோங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே அங்கங்கே ரோட்டில் வெட்டி போட்டிருக்கிற செடியை எடுத்துகிட்டு வந்துங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணி அது துளிர் விட வைப்பேங்க. துளிர் விட வச்சு தேவைப்படுறவங்களுக்கு கொடுப்பேங்க. அடுத்ததாக பாருங்கள், இந்த டேபிள் ரோஜா செடி வச்சுருக்குங்க. இந்த டேபிள் ரோஜா பாருங்கள், சும்மா சின்ன தண்டை கட் பண்ணி வச்சோம்னாலே போதுங்க, இது அப்படியே வளர்கிறக்க ஆரம்பிச்சிருங்க தானே. சும்மா அழகுக்காக வச்சுக்கலாங்க. இது இதுலேயும் ஒரு சில மருத்துவ குணங்கள்லாம் இருக்குங்க பாருங்கள். அதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குங்க, ஆரஞ்சு அப்படியே எல்லோ, இந்த ஓர் இதெல்லாம் வர்றது பாருங்கள். இந்த மாதிரி ஒத்த இதெல்லாம் வர்றது, இந்த மாதிரி அடுக்கு இதெல்லாம் வர்றது, இது மாதிரி இருக்குங்க. இது சும்மா சின்னதாக அந்த தண்டு மட்டும் பிச்சு வச்சோம்னாலே போதுங்க, அப்படியே புதுசாக துளிர் விட்டு வந்து அப்படியே பூ பூக்கிறதுக்கு ஆரம்பிச்சுருங்க. வீட்டில் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் அழகு செடியை கூட வச்சுக்கலாதீங்க பாருங்கள். சின்ன சின்ன தண்டை கட் பண்ணி வச்சாலே போதுங்க. நான் ஸ்வீட் பாக்ஸு, இந்த ஃபுட்டெல்லாம் வாங்குகிற பாக்ஸ் இருக்கு மேலங்க, பார்சல் தர பாக்ஸு, அந்த பாக்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன் பாருங்கள். அதுலேயே அழகாக பூ பூத்துருக்கு பாருங்கள். அடுத்து வந்துட்டுங்க இந்த மணத்தக்காளி இருக்கலைங்க, சுக்குட்டி செடின்னு சொல்லுவோம் மேலங்க, அந்த செடி வச்சுருக்கேங்க. அது பார்த்திங்கன்னா பூ பூத்து அழகாக அதிலே காய் காய்ச்சி பழம் பழுத்திருக்கு பாருங்கள். இதில் நல்ல க்ரோத்தை வளர்ந்துருக்குங்க. ஒரே செடி தாங்க, ஒரே செடி நல்ல பெரிய தூரம் நல்ல க்ரோத்தை வளர்ந்துருக்குங்க. அது இது மாதிரி எங்களுக்கு கிடைக்கக்கூடிய செடி நாற்றுகள் எல்லாத்தையுமே வந்துட்டுங்க கவரில் சேவ் பண்ணி வச்சுருவோங்க. இது மாதிரி சேவ் பண்ண செடிகள் எல்லாத்தையுமே வந்துட்டுங்க தேவைப்படுறவங்க வந்துட்டுங்க எங்கள் வீட்டில் வந்து எடுத்துகிட்டு போய்க்குவாங்க. மீதமான செடி எல்லாமே வந்துட்டுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் கொண்டு போய் கொடுத்துருவோங்க. ஸ்கூலில் அவங்க வீட்டுகளுக்கு தேவையான செடிகளில் வந்துட்டு ஸ்கூல் குழந்தைங்க எடுத்துகிட்டு போய்க்குவாங்க. ரொம்ப ஆர்வமாக அவங்களும் வளர்த்துவாங்க வீட்டில். எனக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறேங்க. நீங்களும் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மூலிகையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செடிகளில் வந்துட்டுங்க நீங்கள் இது மாதிரி சேவ் பண்ணலாங்க. காஞ்சி வேஸ்ட்டாக போகக்கூடிய அந்த செடிக்கு ஒரு உயிர் கொடுத்த ஒரு திருப்தி நம்மளுக்கு இருக்குங்க. நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். நம்ம நாட்டோட வளத்தை, இயற்கை வளத்தை வந்து காப்பாற்றுறதுக்காக நம்ம எடுத்த ஒரு சின்ன முயற்சி தாங்க. நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செடிகளில் சேவ் பண்ணி உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.